கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை தயாரிக்கும் பணியில் அயராது பாடுபட்டு வரும் விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தடுப்பூசி தயாரிப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுள்ள மூன்று குழுவினருடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய பிரதமர், தடுப்பூசியை விநியோகம் செய்தல், மக்களுக்கு செலுத்துதல் உள்ளிட்டவை குறித்து யோசனைகளை அரசுக்கு தெரிவிக்குமாறு தடுப்பூசி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களை கேட்டுக் கொண்டார். தடுப்பூசி தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு புரியும் வகையில் எளிமையான மொழியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலின் போது தடுப்பூசியை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடு, அதனை பதப்படுத்தி வைப்பதற்கான குளிர்பதன கிடங்கு வசதி உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் பல்வேறு கட்ட பரிசோதனையில் உள்ள தடுப்பூசிகளின் தற்போதைய நிலை, அவற்றின் பரிசோதனையில் கிடைத்துள்ள முடிவுகள், பக்க விளைவுகள் உள்ளிட்டவற்றை அந்த நிறுவனங்கள் பிரதமருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பகிர்ந்து கொண்டன. இந்தியாவில் தயாரிக்கப்படவுள்ள தடுப்பூசி நமது நாட்டிற்கு மட்டுமல்லாமல் பிற நாடுகளின் தேவைக்கும் விநியோகம் செய்யப்படும் என்றும் பிரதமர் கூறினார். புனேயில் உள்ள சீரம் இன்ஸ்டிடியூட் ஆய்வகத்திற்கு அடுத்த மாதம் 100 நாடுகளின் தூதர்கள் வருகை தர இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஜெனோவா பயோஃபார்மா, பயாலஜிக்கல், டாக்டர் ரெட்டிஸ் ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். இதனிடையே கொரோனா பெருந்தொற்று நிலவரம் குறித்து விவாதிக்க வருகிற 4ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.